எல்லாருக்கும் கார் வாங்கணும் பல நாள் கனவு. குறைந்த விலையில் தரமான யூஸ்டு கார்ஸ். உங்க பட்ஜெட் 30,000 முதல் 1,00,000 வரையா உங்கள் கனவை நிஜமாக்க ரோஷ்னி கார்ஸ். குறைந்த விலையில் தரமான கார்ஸ் கிடைக்கும். அணுகவும் ரோஷ்னி கார்ஸ். படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் மொக்க, செகண்ட் ஹாஃப் ஓரளவு பரவாயில்ல. பரவாயில்லண்ணா, நல்லா தான் இருக்கு. காமெடி எல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. ரோபோசங்கர் நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு. யுவன் நல்லா பண்ணியிருக்காரு. பட் கிளைமேக்ஸ் தான் கொஞ்சம் ஏத்துக்க முடியல. பரவாயில்லையே தானே இருந்தது. அந்தளவுக்கு கான்செப்டெல்லாம் ஒன்றுமே இல்லைண்ணா. சும்மா எதுவும் எடுத்து டிவிடி கொஞ்சம் லென்த்தாக இருக்குது. யுவன் பிஜிஎம் நல்லா இருந்தது. ரியோக்கு இது தேவையில்லாத வேலை தான். பிளான் பண்ணி பண்ணுறேன். பிளான் பண்ணி பண்ணிட்டாங்க. வந்தது என்ன சொல்கிறது, கதை எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போய் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. காமெடி ஏதோ ஒன்று ரெண்டு சீன் தானே இருக்குது. பிளான் பண்ணி படம் ஓகே, நார்மலாக இருக்குது, நல்லா இருக்குது. ரியோ நல்லா நடிச்சிருக்கிறாரு. படம் பார்க்கலாம், நல்லா இருக்குது. நல்லா இருக்கேன். நாடகம் கூட நல்லா இருக்குண்ணா. இது அதோட மோசம்ண்ணா. வேஸ்ட்டு ப்ரோ. நல்லா நல்லா இவன் மியூசிக்கா. சம காமெடிண்ணா. மற்றபடி நல்லா என்ஜாய் பண்ணோம். இன்டர்வியூ எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் அந்த மாதிரி எதுவும் பார்க்கல. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அப்பக்கா ஒரு லென்த்தாக தான் போயிட்டுருக்காது. சுருக்கமாக சொன்னால் ஒன் டைம் பார்க்கலாம். பார்க்கலாம்ப்பா, ஒரு தடவை பார்க்கலாம். அதான் சொன்னேன், ஒரு தடவை பார்க்கலாம். ஆனால் இன்னும் ஒரு டைம் பார்க்கலாம், அவ்வளோதான். காமெடியாக இருக்கு. நல்லா இருக்குது படம். படம் நல்லா இருக்கு, ஜாலியாக இருக்கும். காமெடி நல்லா இருக்கும். தங்கச்சி தேடி ஊட்டிக்கு போகிறாரு, அப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. நல்லா இருக்கு, பார்க்கலாம் படம். ஆமாம், நல்லா இருக்கு. எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, நல்லா சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. ஓகே. ரூபசங்கர், எம்எஸ் பாஸ்கர், தங்கதுரை வந்திருக்காங்க. ஓகே, பரவாயில்ல. அதெல்லாம் ஓரளவு சிங்காக தான் ஆச்சு. சொல்லிக்கிறமா எல்லாமே எதிர்பார்த்து பையன். என்ன கடைசியில் அப்போ பொண்ணு சரிதான் சொல்லிடுவான். இந்த எதிர்பார்த்தது தான் எனக்கு எல்லாமே. கெஸ் பண்ணிடுவாங்க ஆல்ரெடி. போர் அடிக்கிற மாதிரி இருக்கா? போர் அடிக்கிற மாதிரின்னா ஒரு சில டைலாக் செவ்வாழ்த்து. நைட்டு ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருப்பாரு. மியூசிக் மியூசிக் கொடுத்துருக்காங்க. அந்தளவுக்கு தீம் மியூசிக் மாதிரிலாம் எதுவும் இல்லை. மறக்காம ஃப்ரீ ஸ்டோன் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆதரவு எங்களின் பலம்.